அந்த குறிப்பானையில மிக தெளிவாக இந்த கோவில் என்பது இந்து அறநிலையத்திற்கு சொந்தமானது அப்படின்னு அந்த சார்பு ஆய்வாளர் குறிப்பிட்டிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் இந்த கோவில்கள் அனைத்துமே அந்த கோவில்கள் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு சொந்தமானது என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் பல இருக்கின்றன. இதுல இந்து அறநிலையத்துறைக்கும் இந்த கோவில்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, அவர்களுக்கு சொந்தமும் கிடையாது, அவர்கள் உரிமை கொண்டாடவும் முடியாது. அதனால இந்த தமிழக அரசு சட்டவிரோதமாக இந்த குறிப்பானையை அனுப்பி இருக்கிறது. இது சட்டவிரோதம் மட்டுமல்ல, இந்து விரோதம், மக்கள் விரோதமான செயலும் கூட. அதே போல அந்த பகுதியில குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் அந்த தாலுகாவில அந்த 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 பகுதியில சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது, இங்கே பஜனை செய்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று பயந்து போய் காவல்துறை சொல்லி இருக்கிறது என்பது உண்மையிலேயே தமிழகத்துல சட்ட ஒழுங்கை கூட காப்பாற்ற முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறது தமிழக அரசு என்றுதான் நாம் நினைக்க தோன்றுகிறது. ஆர்டிகல் 25 அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 25 மிக தெளிவாக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனுடைய அந்த ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை என்பது தன்னுடைய மத வழிபாடு, அதை தடுக்க நினைப்பது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இந்த அரசு நடந்து கொள்கிறது என்பதை பொருள்படும். உறுதியாக அந்த இடத்துல நாளை அங்கே பக்தர்கள் கூடி தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற, தங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும். அப்படி தடுத்தால் அவர்கள் சட்ட ரீதியாக கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். சார், இப்ப வந்து அதை தடையை மீறி நீங்க வந்தீங்கன்னா கைது செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொதுமக்களே கொஞ்சம் ஒரு சஞ்சலப்பு ஏற்பட்டிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார், கைது செய்தா? இது இந்து மக்களை பக்தர்களை அச்சப்படுத்த முனைவதற்கு உண்டான செயலாகத்தான் நான் கருதுகிறேன். அதனால பக்தர்கள் அச்சமின்றி செல்லலாம். இது சுதந்திர நாடு. அதனால காவல்துறை தன்னுடைய அராஜகத்தையோ அல்லது அடக்குமுறையோ அங்கே பக்தர்களிடம் காண்பிப்பது என்பது ஒரு நல்ல காவல்துறைக்கு நல்ல அரசுக்கு உண்டான செயல் அல்ல என்று நான் கருதுகிறேன். சார், இப்ப வந்து இந்த இஷ்யூல பாஜக வந்து பக்தர்கள் பின்னாடி முழுமையா நிற்குமா? தமிழக பாஜக இந்தியாக பக்தர்கள் பின்னால இந்தியாவே நிற்கிறது. பாஜக என்ன, இந்தியாவே நிற்கிறது. பாஜகவும் உறுதியாக பக்தர்களின் பின்னால் உறுதியாக நிற்கும். இது குறித்து குறிப்பாக தென் திருப்பூரை குறித்து ஏற்கனவே நாளை பாஜக சார்பாக நான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன். இதற்காக காவல்துறை தலைவரை கூட நான் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு பொன்னான நேரத்தை ஒதுக்கி நான் கேட்டதுக்கு வந்து பல்சனுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ.